ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் வந்து சரக்கு இருக்குது. ஒரு ஒரு சிலருக்கு வந்து சரக்கு இல்லை, மிடுக்கு இல்லை, அதனால தான் அவங்களாம் என்ன தேடி எங்களை தேடி வராங்க. உங்களுடைய லட்சணமே தெரியலையா? விலை உயர்ந்த சென்ட் அடிச்சுக்கிறீங்க, காஸ்ட்லியான ஷூ போடுறீங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஆனாலும் கூட உங்களை திரும்பி பார்க்கல. நீங்கள் இதுக்கெல்லாம் தூக்கு மாட்டிட்டு தூங்கலாம், இங்கே வராங்க, ஆனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி, இந்த தகவல் அனைத்து ஊடகங்களில் வெளிவந்தது. நான் வந்து பொறுப்போடு நான் பேசுகிறேன். எனக்கு தமிழ் தேசிய அரசியல் தெரியுது, திராவிட அரசியல் தெரியுது, சமூக நீதி அரசியல் தெரியுது, முற்போக்கு அரசியல் தெரியுது. இது என்ன அரசியல்? ஒரு சமூகத்திற்கு மட்டும்தான் சரக்கு இருக்குது, இன்னொரு சமுதாயத்திற்கு சரக்கு இல்லைன்னு சொல்லி என்ன சயின்ஸ் இது? எந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்டது? பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க, இப்போ நீங்கள் கூட என்கிட்ட கேள்வி கேட்க போகிறீங்க, நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் இது ஏறக்குறைய 2 வருட காலமாக தமிழ்நாட்டில் உழவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய பெண்களும் இதை பார்த்து பதறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தி குறித்து இதுவரையில் அவர் எந்த விளக்கத்தையும் சொல்லலை. ஒரு ஒரு இடத்துல நான் வந்து கவனக்குறைவாக சொல்லிட்டேன், இப்போ கூட நீங்கள் சொல்லும்போது நான் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன், சொல்லிட்டேன் என்று சொல்லுவார். இல்லை, நான் சொன்னது சரிதான், நியாயமாக சொல்லியிருக்கேன், நான் இந்த கருத்துலேருந்து பின்வாங்க மாட்டேன் என்றும் அவர் சொல்லவில்லை. அந்த அவர் சொன்ன கருத்து இன்றும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புகாரை தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் மீது வைத்தது. ஆனால் இந்த நாங்கள் சொல்லப்பட்ட புகார் என்பது உண்மை என்று சொல்வதற்கு ஏராளமான வழக்குகள் நாள்தோறும் நீதிமன்றத்தில் தொடரப்படுகிறது. ஏராளமான இது போன்ற இளம் வயதினுடைய திருமணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை. இதில் பாதிப்பு என்பது ஏதோ திட்டமிட்டு செய்யக்கூடிய படி அல்ல. இந்த பாதிப்பு என்பது அந்த பெண்ணுக்கு இருக்குது, அதை செய்யக்கூடிய அந்த இளைஞனுக்கு இருக்குது, அந்த பெண்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்குது, இந்த சமூகத்திற்கு இருக்குது. எனவே இது வந்து ஒரு நபருக்கான பாதிப்பு என்று சொல்லிவிட முடியாது. எனவே இது வந்து இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திட்டமிட்டு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பரப்பி வருகிறார். இதை உங்கள் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நீங்களும் சென்று அந்த இடத்தில் ஆய்வு செய்யுங்கள். தவறு என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கான தண்டனையை நாங்கள் வாங்குகிறோம். 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல வழக்கு அந்த வீடு அடித்து உடைச்சாங்க என்று சொல்லக்கூடிய வழக்கு, இன்னொரு வழக்கு அந்த சுப்பிரமணியனுடைய மனைவி அவங்க கொடுத்த வழக்கு, இன்னொரு வழக்கு பத்திரிகையாளர் கலைவாணன் அவர் கொடுத்த வழக்கு. இதற்கு சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கங்கள் கூட இதுக்கு ஒரு கண்டனம், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்னான்னு தெரியல. நான் கூட இன்றைக்கி முடிச்சுட்டு போகும்போது இங்கே அலுவலகத்தில் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன், அதுவே இன்றைக்கி தெரியல. அதில் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாசகத்தை வேணால் நான் படிச்சிடுறேன். இதுதான் அந்த எஃப்ஐஆர் காப்பி, கலைவாணன் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி. இதை மட்டும் படிச்சுட்டு நிறைவு செஞ்சிடறேன். அதாவது 2 சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக அங்குள்ள ஒரு நபரிடம் பேட்டி காண முற்பட்ட போது சுமார் 4 மணி அளவில் பொன்பரப்பி மாரியம்மன் கோவில் முன்பு இருந்த மருவத்தூரை சேர்ந்த தலித் வெற்றி, நத்தக்குழியைச் சேர்ந்த கருணாநிதி இருவரும், இவன் முள்ளுக்குறிச்சி அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பேச்சை கேட்டு தலைவர் திருமாவளவன் பற்றி அவதூறு செய்தியை போட்டுவிட்டான், இவனை சோன்சோ அடிங்கடா என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அங்கு வந்த பொன்பருப்பி காலனியைச் சேர்ந்த கலைராஜன் மற்றும் அடையாளம் தெரிந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை மிக கடுமையாக தாக்கினார்கள். என்னுடைய கண், அதாவது கண் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் சொல்கிறார். அப்போது என்னுடன் இருந்த News 7 சேனலை சேர்ந்த பாலாஜி மற்றும் சத்யம் டிவி சேனலை சேர்ந்த ராம்குமார் இருவரும் ஏன் அடிக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை அவர்களிடமிருந்து காப்பாற்றி அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக என்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இதுதான் ஒரு செய்தி போட்டதற்காக, அவர் ஒரு மஞ்சள் சட்டை போட்டதற்காக அவர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல். இதை வன்மையாக ஊடக சார்பிலும் மற்றும் நீங்களும் இதை இது குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வது இந்த கருத்தின் மூலமாக, இது இந்த சம்பவத்திற்கு பிறகு ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதற்குன்னா,
சமூக வலைதளங்களில் மிக மோசமான, இது ஒரு ஒரு மோசமான கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. மிக மோசமான அந்த வீடியோ காட்சிகளின் மூலமாக என்னோட மோதிப்பார், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார் என்று அவதூறா பேசக்கூடிய, இதனால் இரு தரப்பினரிடையே வன்முறை ஏற்படுவது, கசப்பான உணர்வு மேலோங்குவது என்பதற்காக இதுபோன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் நான் இந்த இந்த விவாதத்தின் மூலமாக, இந்த உங்களை சந்திப்பதன் மூலமாகவும், இங்கு இவர்களை அழைத்து வந்ததன் மூலமாகவும் என்னுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இது இந்த கசப்புணர்வை மேலோங்க செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம், அமைதி காக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் ரீதியான கருத்து மோதல்கள் என்பதை நாம் ஒருபோதும் நாம் அதுக்கு வந்து எதிரியானவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு 10 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய தனிநபர்களுடைய அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாகுது. இன்றைக்கி பாருங்கள், இது ஒரு உதாரணத்துக்கு, எல்லாமே உங்களுடைய செல்ஃபோனில் வந்திருக்கும். இவர்கள்லாம் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் மிக அவதூறாக செய்தியை பரப்பினவர்கள். நிறைய போருமா, நிறைய செய்தியாளர் நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க. இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்பது மீண்டும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு தவறான பார்வையை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடக்கூடாது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த சந்திப்பை செய்திருக்கிறோம். பாதிக்கப்பட்டவங்க இங்கே இருக்காங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி பேரை சொல்றாங்க, அது அந்த ஆடியோவில் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு பானை சின்னம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? இதை வந்து அவங்களே அவங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்தி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல கூட முழுக்க முழுக்க வந்து எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் எல்லாமே நியாயம் நான் சொல்ல வரல. வன்முறை ஒரு நேரத்தில் நடக்கும்பொழுது எப்படியெல்லாம் அதற்கான எந்த வடிவத்தில் போகணும்னு பாருங்கள். ஒரு தொலைக்காட்சியில் இவர் கேட்ட கேள்விக்கு நல்ல கேள்வி நான் பதில் சொல்கிறேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்தார் 2 நாளைக்கு முன்னாடி. நீங்கள் கேட்ட கேள்வி தான், முதல்ல சொல்கிறாரு, திட்டமிட்டு அடித்தாங்க, திட்டமிட்டு தாக்குதல் பண்ணாங்க, அவதூறாக பேசுனாங்க, எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வர்றார். கடைசியாக அவர் வந்து ஒரு கேள்வியை திருமாவளவன் கேட்குறாரு. அதெல்லாம் ரைட்டுங்க, நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை எப்படி நீங்கள் அடிக்கலாம் என்று கேட்டபோது, அந்த சூழலில் அங்கே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா? நான் கூட அந்த பையனை போய் பார்த்து இதெல்லாம் வந்து அவர் ஆறுதல் சொல்கிறதுக்காக போனேன். ஆனால் அவர் சொல்கிற மாதிரிலாம் அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தையினுடைய பொறுப்பாளர்கள்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் சொல்கிறது? அவர் சொல்கிறார். அதனால் ஒரு வன்முறை சம்பவத்திற்கு மூல காரணம் யார் என்பது தான் மிக மிக முக்கியமானது. எங்கே துவக்கப்பட்டது, இதற்கு மூல காரணமாக எது அமைந்தது, அதன் தொடர்ச்சியாக என்ன நடந்தது, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள். இந்த புகாரை முதன் முதலில் காவல்துறைக்கு தெரிவித்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தான். எந்த சம்பவமும் நடந்துட விடக்கூடாது, எந்த வன்முறையும் நிகழ்ந்து விடக்கூடாது, யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் நான் இது இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்படி தான் இது நடந்திருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் சொல்வது போன்று புகார் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கலாம், அங்கேருந்து வந்து பார்க்காம இருந்திருக்கலாம், தொடர்ந்து நாங்கள் கொடுப்போம்தான் என்று சொல்லியிருக்கலாம். நிறைய நான் பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து அந்த தேர்தல் சமயங்கள் நடக்கிறது. எனவே அது எப்படி அங்கே நடந்தது? காலையில் நடந்த சம்பவம் இதுதான், அதுதான் என்னுடையது. தாக்கப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அங்க உள்ள போனவரை அந்த பெட்டி கடைக்காரர் தாக்கப்பட்டதை சொல்றேன். இவ்வளவு விஷயங்களும் 1 by 1 நடக்குதுங்கிறேன். சம்பவம் நடந்தது 11 மணிக்கு, திரும்பி 2:30 மணிக்கு அவர் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போனவரை தாக்கப்பட்ட போது தான்
மீண்டும் ஒரு பிரச்சனை ஆகுது. இதை நியாயம் கேட்க போகும்போது தான் அடுத்த பிரச்சனை வருது. இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து காலையில் வந்து இந்த பானை உடைச்சது, நான் சொல்கிறேன் அந்த பானை அந்த இடத்துல உடைஞ்சி ஓடுகள் கிடக்குது, யாரோ ஒருத்தரால் தான் அந்த பானை உடைக்கப்பட்டிருக்கும். அது எந்த சூழல் எப்படி அங்கே நடைபெற்றது, இதுதான் விசாரிக்கப்படணும், இதுதான் விசாரிக்கப்படணும். அந்த விசாரிக்கப்பட்டு அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, யார் தவறு செய்திருக்கிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறில்லை. இது ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கான ஒரு தீர்வு, ஒரே ஒரு சின்ன புரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் சிதம்பரத்தில் போட்டியிட்டார். தயவுசெய்து எங்களுடைய நல்லெண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் போட்டியில்லை இவங்க, ஏன் அந்த தொகுதியை வந்து நாங்கள் தவிர்த்தோம், எங்களுக்கு நல்ல பலமான தொகுதி. இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தை இவங்க வந்து ரஜினி கமல் படம் மாதிரி தான், எங்களுக்கும் அவங்களுக்குனாக்கா அது ஒரு பெரிய ஒரு மோதலாக அது ஒரு செய்தியாக நீங்கள் வந்து பரப்பிட்டுருக்கீங்க. திருமாவளவன் சிதம்பரத்தில் போட்டியிட போகிறாருங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள், நாங்கள் வந்து அந்த தொகுதியில் போட்டிட்டு கடும் போட்டி ரெண்டு பேருக்கும் அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்திருக்கலாம்ல, ஏன் தவிர்த்தோம், யாராவது அதை பற்றி வெளியில் பேசுனாங்களா, எழுதுனாங்களா, இத்தகைய ஒரு மென்மையான போக்கை பாட்டாளி மக்கள் கட்சி கடைபிடிக்குது, இது ஒரு வரவேற்கக்கூடியது, யாராவது சொன்னாங்களா. இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் பாமக பற்றி அவங்க சொல்கிறது கூட நம்ம வந்து ஏதோ ஒரு காரணம் ஒன்று கூட சொல்லலாம். ஆனால் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட வடிவேல் ராவணன், அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர், அவர் வாக்கு கேட்க சென்ற போது என்னென்னலாம் நடந்தது என்பதை அவர் தனியாக ஒரு நாள் உங்கள்கிட்ட பேச போகிறார். இன்று அவர் வெளியூரில் இருக்கிறார். நான் வந்து சென்னையில் வந்து பத்திரிகையாளர் சந்தித்து எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இது வந்து இந்த தருணத்தில் இது ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டியது அனைவருடைய பொறுப்பு, முக்கியமாக ஊடகங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது தொடர்வது வந்து எந்த யாருக்குமே இதனால் நன்மை கிடையாது, யாருக்குமே இதனால் பலன் கிடையாது. இன்றைக்கி வந்து திருமாவளவனர்கள் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நாங்கள் ரெண்டு வருடங்களாக இதை பற்றி அமைதி காத்த போது திமுக ஏன் அந்த வந்து ஒரு நவீன தீண்டாமையை கடைபிடிக்குது, அதற்கு காரணம் என்ன? அப்போது ஏதோ ஒரு தவறான அவருடைய செயல்பாடு, ஒரு தவறான அவருடைய அணுகுமுறை, இது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி உருவாயிருக்கு. அதனால் இது வந்து விவாதிக்கப்பட வேண்டியது, இது சரி செய்யப்பட வேண்டியது. பொறுத்தவரைக்கும் அவங்க இதற்கு காரணமானவர்களா திமுக இருக்கவே கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாம் நடக்கணும், ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நான் கேக்குறேன், தருமபுரியில் நடந்த சம்பவத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உண்மை அறியும் குழுவை அனுப்பிச்சு, பொன்பரப்பி அவங்களுடைய கூட்டணி கட்சி நடந்தது, ஒரு உண்மை அறியும் குழுவை பொன்பரப்பிக்கு அனுப்புங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் தயாரா? அவங்களுக்கு இன்னைக்கு நல்லா தெரியும் பொன்பரப்பில் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் தான் முன்வராமல் தாங்க ஒதுங்கி நின்றுட்டு விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மோத விடுறது, இதுதான் அவருடைய அரசியல் ராஜதந்திரம். இதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இதில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை கவனமாக நாங்கள் வந்து தவிர்த்து வருகிறோம். பொன்பரப்பி கிராமத்துல கிட்டத்தட்ட 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு வீடுகளை தாக்குனது அப்படின்றது ஒரு திட்டமிட்ட சம்பவமா தானே வீடியோ பார்க்க முடியாது. அதாவது எந்த கட்சியா இருந்தாலும் எந்த வாக்குச்சாவடி மையத்துல இருந்தாலுமே வாக்குச்சாவடி மையம் எங்க அமைந்திருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க கேரவ் பண்ணலாம், அங்க நீங்க உட்காரலாம், அங்க நீங்க மாவட்ட ஆட்சியரை கூப்பலாம். இதுதான் வந்து ஏன்னா நீங்க அரசியல் கட்சி இயக்கத்துல இருக்கீங்க, நீங்க வந்து அப்படின்னு எல்லாமே தெரியும். அப்ப அப்படி பண்ணி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது ஒரு சரியான தேர்தல் நேரத்தில் நடைபெற்றதா எடுத்துக்கலாம். மக்களுக்கு நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா இந்த வன்முறைக்கு சமூக விரோதிகள் அதுல அன்னைக்கு நான் சொல்றேன் குடிபோதையில் இருந்தவர்கள், அதை அந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும் என்று தெரியாதவர்கள், இன்னும் சொல்ல போனா காட்சியை பார்த்துட்டோம் சார், அந்த வீடு
தாக்கப்படுது சார், அந்த ஒரு நிகழ்வு. இப்போ நீங்கள் நேரடியாக இதை ஒரு இதுவாக கேட்குறீங்க, இதை வந்து கண்டிக்கணுன்றீங்க, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு அடிபட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்காங்க, ஒரு ஒரு பெண்ணை வந்து அவதூறாக பேசுகிறாங்க, இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் பொதுவாக சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லை இல்லை, நான் அதை சொல்ல வரல, நான் அதை தான் சொல்கிறேன். என்ன ஒன்று சொல், நான் சொல்லிடுறேன். அவங்க 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 நீங்கள் அந்த அந்த வீடு இருக்குல்ல, தலித் பகுதிகளும் வன்னியர் பகுதிகளும் வெறும் 5 மீட்டர் கூட டிஃப்ரென்ஸ் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப தூரத்தில் உள்ளவங்களை அங்கே நடந்த சம்பவமே யார் பின்னணியில் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா, அதில் ஒரு தொலைக்காட்சி அந்த ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு லேடி பேசுவாங்க, நாங்கள் இங்கே நாங்கள் வந்து தலித் வன்னியர்லாம் நாங்கள் தாயா பிள்ளையாக பழகிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது. சென்னையில் கோயம்பேட்டில் வேலை செய்கிற ஒரு 100 பேர் வந்து இன்றைக்கி அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், அவன் வருவான் இந்த வேலையை செஞ்சுட்டு இந்த பிரச்சனையை பண்ணிவிட்டு அவன் கிளம்பி போயிடுறான், ஆனால் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் பல காரணிகள் இருக்கிறது. இது வந்து முதற்கட்டமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து அவங்க குறை சொல்கிறாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அந்த தேர்தலை சந்தித்தது. இவர் இன்னொரு நல்ல செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. இல்லைடா, 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாமக, அவங்க அவங்க கொடுத்த புகாரில். அந்த 12 பேரில் 2 பேர் வந்து நேம்டு பர்சன், அந்த எஃப்ஐஆரில் உள்ள 12 பேர், மிச்சம் 10 பேரில் பாண்டியராஜன், வினோத், செல்வகுமார் இவங்கெல்லாம் அந்த பூத்தில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குல்ல அதனுடைய ஏஜென்ட்டுங்க. இதில் அந்த 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாருங்கள். அவங்கெல்லாம் பாமகவை சேர்ந்தவர்கள்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு நாவிதர், அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர். இன்னொருத்தர் இன்னொரு வேறு ஒரு சமுதாயம். எனவே அந்த நேரத்தில் யார் கிடைக்கிறாங்களோ எல்லாரையும் தூக்கி உள்ளே போகிறது ரொம்ப பதட்டம். இன்னும் சொல்ல போனால் பொன்பரப்பி நிறைய படித்த இளைஞர்கள் உள்ள ஊர், தலித்துலேயும் சரி வன்னியர்லேயும் சரி, இன்றைக்கும் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஓட்டு போடுறதுக்காக வெளியூர்லேருந்து வந்து இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் இழந்து போயிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுதான் உங்களுடைய கவனம். அதாவது இன்னைக்கு அடிபட்டு இந்த மாதிரி இந்த சூழலில் கொண்டு வந்து நாம் நிறுத்தியிருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்க தரப்பில் இந்த மாதிரியான தாக்குதல் உள்ளானது என்று சொல்லக்கூடியவர் ஒருத்தர் கூட கிடையாது. அதே மாதிரி அந்த பத்திரிகையாளர் கலைவாணன் அவர் தாக்கப்பட்டு அவங்களோட படத்தை காட்டினார். பார்த்தா ஒரு சக பத்திரிகையாளராக உங்களுக்கே அது மேலே வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமும் கவலையும் வரும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பீர் பாட்டிலால் குத்தப்பட்டிருக்கிறாங்க, கண்ணை வந்து குத்தி காயப்படுத்தியிருக்கிறாங்க, கையை உடைச்சிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இதுபோன்று பாதிக்கப்பட்டது என்பது இருக்குது. அதனால் இது யார் காரணம் என்பது குறித்து காவல்துறை ஆய்வு செய்து அவங்க விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் அந்த வன்முறையில் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க, இது வந்து எதிர்காலத்துலேயும் அது போல் கசமான சம்பவம் நடந்திருக்கு இல்லை நடக்கக்கூடாது. சமூக சீரழிவு வந்து நிறையா பாதிக்கப்படுறேன். இப்போ பாமக வழிகாட்டில் என்ன செய்யணும்? அது வேணும் இல்லை இல்லை, அதாவது நான் தான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது எல்லோருக்கும் இதில் வந்து ஒரு சமூக அக்கறை, சமூக பொறுப்பு இதில் இருக்கு. அதாவது எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி நன்கு தெரிந்த சகாயம் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. நான் வட மாவட்டங்களில் நிறைய இது மாதிரி சம்பவங்கள் நடந்து இதற்காக அமைதி பேச்சுவார்த்தையை தமிழ்நாடு முழுக்க நடத்தி ஒவ்வொரு ஊர்லேயும் இருசாதிகளுடைய ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்தி ஒரு சமூக நல்லிணக்க மாநாடுகளை நடத்தி தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் இந்த சாதிய மோதல்கள் குறைவதற்கு காரணமாக இருந்தவர் நிறுவனர் மருத்துவரையா அப்படின்னு பேசுவோம். அதனால் நீங்கள் தமிழ் குடிதாவங்கே வந்து திருமாவளவன் தான் கொடுத்தார் எங்கள் மருத்துவரையா அவர்களுக்கு. அதனால் இதற்கான முயற்சிகளை பல தருணங்கள் நாங்கள் எடுத்திருக்கிறோம், தொடர்ந்து இதை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் திமுக இதெல்லாம் விடாது, அவங்க இந்த 2 பேரும் வந்து தனியாக இருந்தால் தான் நமக்கு அரசியல் என்பதில் அவர்களுக்கு தெளிவாக இருக்காங்க. அது நானும் பார்த்தேன். இப்போ அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காரு,
திருமாவளவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாமகவை மட்டும் சொல்லிட்டே இருந்தார். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அடிஷ்னலாக இன்னொரு லெவல், இது வந்து ஜாதியவாத கட்சி, அது வந்து மதவாத கட்சி. ஆனால் ஒன்று நான் சொல்லிடுறேன், பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு இரண்டு தலித்துகளை வந்து நாங்கள் வந்து மத்திய அமைச்சராகியிருக்கோம். இரண்டு மூன்று முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்காங்க. 27% இடஒதுக்கீடு உயர்கல்வியில் மத்திய அரசில் கிடைப்பதற்கு காரணமாக மருத்துவர் ஐயா அவர்கள் இருந்தார்கள். அதேபோன்று 20% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார். மத்திய அரசினுடைய உயர் மருத்துவ கல்லூரி, மத்திய அரசு மருத்துவ கல்லூரிகளில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது அந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆளை எம்எல்ஏ ஆகின விஷயம் கிடையாது. இதனுடைய உண்மையை புரிந்து திருமாவளவன் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் கலைவாணர் அரங்கத்தில் பூட்டா சிங் அவர்களை அழைச்சிட்டு வந்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தியாகராயர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து, இதுவரையில் 60 ஆண்டுகளில் யாரும் செய்யாத சாதனையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிறாரு. ஒரு மத்திய அரசினுடைய ஒரு மருத்துவக் கல்லூரியில் தாழ்த்தப்பட்டவர்கள் இன்றைக்கி வந்து 100 ஆண்டுக்கு 100 கணக்கானவர்கள் சேர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்று அவரால் பாராட்டப்பட்டவங்க நாங்கள். அதனால் இந்த அளவிற்கு நாம் தொடர்ந்து அந்த சமூகத்தினுடைய நிலைமை, சமூக பொருளாதார அவங்களோட வாழ்வியல் சூழலை புரிந்து அவர்கள் மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உளப்பூர்வமாக நாங்கள் எங்களுக்கு அரசியல் அதிகாரங்கள் கிடைக்கிறப்பெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் ஒன்றை கேட்குறேன், தலித்துகளுக்கான தலைவர் என்று விடுதலை சிறுத்தையை துவங்கியதற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலத்தில் திருமாவளவன் அவர்கள், நான் தலித் சமுதாயத்திற்கு இதை செய்திருக்கிறேன், என்னால் இந்த சமூக மாற்றம், இந்த சமூக நீதி, இந்த பொருளாதார மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, ஒன்றே ஒன்று அவரால் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு செய்தியை கூட அவரால் சொல்ல முடியாது. ஆனால் அவர் கவனிக்கணும், யோசிக்கணும். அவரை நம்பியிருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் நல்வழிப்படுத்துவதற்கு, சமூக ரீதியாக அவர்கள் முன்னேறுவதற்கு நாம் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள், சமூக நிதியில் அமுல்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய பல காரணிகள் இன்றும் இன்றைக்கு கேட்பார்கள் இல்லாமல் இருக்கிறது. எனவே இதை பற்றி அவர் சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக, அது தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும், மற்ற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகம் யாராக இருந்தாலும், இவர்களை முன்னேற்றுவதற்கான அரசியல் பாதையை திருமாவளவன் அவர்கள் வகுக்க வேண்டும். அதுதான் இந்த சமூகத்திற்கு நல்லது.